அரசு பள்ளிகளில் ஆங்கில மொழியை கட்டாயமாக திணிப்பதை கண்டித்து முன்னாள் காங்கிரஸ் தலைவர் குமரி அனந்தன் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. தாய்மொழி கல்வியை கொண்டு வரவும் கட்டாய ஆங்கில மொழி கல்வியை திணிப்பதை எதிர்த்தும் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் குமரி அனந்தன் சென்னையில் உண்ணாவிரதம் இருந்தார். காந்திய மற்றும் இலக்கிய பேரவை சார்பில் அதன் தலைவர் குமரி அனந்தன் தலைமையில் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே ஞாயிற்றுக்கிழமையன்று உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. கல்வி கூடங்களில் எந்த மொழியையும் கற்றுக் கொடுக்கலாம், ஆனால் பாடங்களை தமிழில்தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும், கற்பிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நோன்பை மேற்கொள்ளுகிறோம். மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் அவர்கள் 1வது வகுப்பிலிருந்தே ஆங்கிலத்தை புகுத்துவதை உடனேயே நிறுத்தி தமிழை அதன் மூலம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். திருச்சியில் நடந்த தமிழக ஆசிரியர் கூட்டணி மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் பிற மாநிலங்களில் உள்ளது போன்று தமிழகத்தில் தொடக்க கல்வி தாய்மொழி கல்வியாக தொடர வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. தமிழக அரசை பொறுத்தவரையில் பிற மாநிலங்களைப் போல் தொடக்க கல்வியில் தாய்மொழி வழி கல்வியே தொடர வேண்டும் என்று தமிழக ஆசிரியர் கூட்டணியின் சார்பாக நாங்கள் வலியுறுத்துகிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஆங்கில பாடம் முதல் வகுப்பு இருக்கிறது, அதிலே நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் பயிற்று மொழியாகவே முதல் வகுப்பிலே ஆங்கிலத்தை புகுத்துவது திணிப்பது உத்தரவை கண்டிப்பாக போடுவது என்பதை தமிழக ஆசிரியர் கூட்டணி அதை கடுமையாக எதிர்க்கிறது. ஆகையால் ஆங்கிலம் பாடமொழியாக மட்டும் இருந்தால் போதும், பயிற்று மொழியாக இருக்கக்கூடாது, தாய்மொழி வழி கல்வியே தொடர வேண்டும் என்று இந்த பொதுக்குழுவினரை வலியுறுத்துவதோடு அனைத்து இயக்கங்களையும் ஒன்று சேர்த்து மீண்டும் முதலமைச்சர் அவர்களுக்கு தொடக்க கல்வியிலே தாய்மொழி வழி கல்வியே தொடர வேண்டும் என்று வலியுறுத்த உள்ளோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்வோம். ஆங்கில வழி கல்வி திணிப்பதை எதிர்த்து அனைத்து இயக்கங்களையும் இணைத்து தமிழக அரசை வலியுறுத்துவோம் என்றும் தமிழக ஆசிரியர் கூட்டணி அறிவித்துள்ளது.